கிருஷ்ணன் பார்த்தது வரவே முடியலையே. இன்னைக்கு கிஸ்ட ஜெயந்தியா, அதனாலதான் வேலையெல்லாம் தடபுடலாம் நடக்குது. அப்ப இன்னைக்கு சாயந்தரம் பலகாரம் உண்டு. எனக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். சுட்டுவீங்க பாத்தீங்களா? வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ரைஸ் மில்லுக்கு நெல் கொண்டு போகணும். நெல் அளக்கா மரக்கா வேணும். மரக்கா எங்க? மரக்காவா? எங்க இருக்கு? ஓ, நீங்க வீட்டுக்கு புதுசோ? மரக்கா ஸ்டோர் ரூம்ல இருக்கு. ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுறாதீங்க. நல்லாவே சிரிக்கிறாங்க. கிருஷ்ணன் நடக்கிறார், கிருஷ்ணன் நடக்கிறார், கிருஷ்ணன் நடக்கிறார், கிருஷ்ணன் நடக்கிறார். சந்திரா! என்னங்க? ஒரு நிமிஷம் இங்க வா. தோவர எது வேணாலும் நடக்கும். இந்த பொம்மை இருக்க நடக்கும், பேசும், சிரிக்கும், ஆனா சாப்பிடாது. எல்லாம் பேட்டரியனாலதான். செக்கிச்ச தட்டி விட்டுருப்பீங்க, அதான் நடந்திருக்கும். நான் ஒன்னும் பண்ணீங்க. கைதவரி தட்டி விட்டுருப்பீங்க. பேட்டரி ஆன் ஆயிருக்கு. இங்க வாமா. இப்ப கவனி. ஹலோ கணக்கு பிள்ளை. நீ சொல்லு. ஹலோ. ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்க போய் எல்லாரையும் கூட்டு வாங்க, பூஜைக்கு நேரமாச்சு. தம்பி ராமு, சீக்கிரம் வாங்க சாமி. கணக்கு எங்க நல்ல தம்பி? அவர் சாப்பாட்டுக்கு வந்துருவாருங்க. ஏங்க, எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். என்ன? இந்த கிருஷ்ணாயில் கிருஷ்ணாயின்னு சொல்றாங்களே, அது என்ன கிருஷ்ணர் கண்டுபிடிச்சதா? இந்த பாமாயிலு பாமாயிலு சொல்றாங்களே, அது என்ன பாம்பா கண்டுபிடிச்சது? உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சேன். இருக்குங்க, நீங்க பெரிய ஆளுங்க. ராசி பலன் கன்னி ராசி. நமது இந்த ராசிநாதனுக்கு இன்று பல திடுக்கிடும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஐயா. யார் ஐயா? நான் ஐயா. அஞ்சு எழுத்து. நீயா? ஆமா ஐயா. அதான். ஓ அத்தான் இவரோ. என்ன போறாங்க? யாருக்கு என்ன ஆக போகுதோ? நாராயண. அஞ்செழுத்து அஞ்செழுத்து. என் தலை எழுத்து ஒன்ன போய் அடியாள வச்சிருக்க பாரு. படிச்சு படிச்சு சொன்ன ஊருக்குள்ள வராது. ஏண்டா உள்ள வந்த? எவனாவது பாத்துருந்தானா? யாரும் பாக்கலையா? அது விடிஞ்சாலடா தெரியும். இந்த வரையன் போட்டான் பாரு. இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இது தெளிஞ்ச உடனே போ. சரிங்கய்யா. இது தெளிஞ்ச உடனே ஊர் அடங்கிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? சரிங்கய்யா. எல்லாத்துக்கும் தலையாடுறியடா போ.
அந்த பொண்ணை எரிச்ச மாதிரி எரிச்சு கொண்டு போடுவ. என்ன விஷயம்? அந்த வீடு விஷயம். வீடு இப்ப ரொம்ப முக்கியமா? வெளிய பார்த்தா உன்னை கொண்டு விடுவான். உள்ள போய் தப்பிச்சுக்க போ. சரிங்க. கேக்குறல்ல ஒரு வேளை தானா விழுந்துருச்சா? என் வாழ்க்கையை கெடுத்த பாவி உன்ன.
பாவி இங்க தான் இருக்கான் வாங்க டேய் அஞ்சு எழுத்து டேய் நான் சொல்றதே சும்மா இருங்க தான் என்ன பாக்க முடியலனாலும் அவன கடிச்சு கொதம் பாருங்க என்ன வர ஆத்திரத்துக்கு அவன் ரத்தத்தை குடிக்கிறது போல இருக்கு அஞ்சு எழுத்து தைரியம் இருந்தா வெளிய வாடா என்ன ஏன் சத்தம் கேட்டு ஒளிஞ்சு தம்பி என்ன இப்படி அநியாயமா கொலை பண்ணீங்க என்னப்பா இப்படி அவசரப்பட்டுட்டேன் அப்பா நீங்க சொல்றத பார்த்தா நீங்க தான் கொலை பண்ணீங்க அதுக்காக அவன் எங்க போய்க்கிறது என்கிட்ட சொல்லி இருக்க கூடாது வெளிய போய்ச்சிருப்பேன் இவனை விட்டுருப்பா மாமா நான் இவனை அடிச்சு போட்டு தான் வந்தேன் ஆனா இந்த நெல் இந்த மூட்டை எனக்கு ஒன்னும் புரியலையே எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன அவன் கைய பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு மூணு பேர் அப்ப யாரோ மூணு பேர் தான் கொலை பண்ணிருக்காங்க இங்க இருக்கிறது நம்ம மூணு பேர் தானே நம்ம ரெண்டு பேர் இல்லையே தம்பி தாளா எப்படி இதை செஞ்சீங்க சும்மா இருக்கு மாமா ஏன்டா நீ இதையே சொல்லி அவனை கொல்றேன் ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம் ஆக வேண்டிய காரியம்னா பணத்தை என்ன பண்ண போற ஐயோ இந்த பணம் புதைக்கிற வேலை எல்லாம் எனக்கு பயம்பா இருந்தாலும் தம்பிமானம் கப்பல் ஏறிடுமே இந்த குடும்பத்துக்காக செருப்பா இருந்திருக்க நானே பாத்துக்கிறேன் இவனை நான் போச்சிடுறேன் அதான் எப்படியோ விஷயம் புதஞ்சு போச்சு தம்பி வாழ்க்கையை கெடுத்தவன் நாசமா போயிட்டான் ரமு இது ஏன் பாத்துட்டு இருக்க வா போலாம் நீங்க போங்க தம்பி கொலை பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன பாத்துக்கிட்டு அஞ்செழுத்து அஞ்செழுத்து டேய் உண்மையிலேயே செத்துட்டான் முன் கட்டிருக்கான நினைச்சேன் டாட்டா காமிச்சுக்கிட்டே செத்துருக்கான் பாரு எனங்க எனங்க பாருங்க நெல்லு மூட்டில ஓட்ட விழுந்திருக்கு அங்க பார் பெருசா ஐயோ செஞ்ச வேலை இத போய் பெருசு பண்ணிட்டு இல்லைங்க யாரோ ஓட வந்த மாதிரி இருந்தது அது மட்டும் இல்ல கதவு படாதுன்னு சாத்துற சத்த வேற கேட்டது பெருசால கதவு சாத்த முடியுமா காத்துல கதவு தானா சாத்துக்கிறது இல்லையா நீ வேறம்மா நடுராத்துல போட்டு குழப்பிக்கிட்டு வாங்க போலாம் அஞ்செழுத்து பய உண்மையை உளறிடுவானு பயந்தேன் நல்ல வேலை அவங்க அதை முடிஞ்சது கில்லாடியா நீ ஓமாவன் அவனை அடிச்சு போட்டு வரத்துக்குள்ள நீ கோடவுனுக்கு போய் அஞ்செழுத்த தீர்த்து கட்டிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரிய மாதிரி உக்காந்துக்கிட்டு ஓமாவன் அவனை கூப்பிடும் போது என்னடா மாவனே என்ன ஆச்சுன்னு அப்புறம் அடியா கேக்குறியா எப்படி அஞ்செழுத்த கொடுனா உனக்கு கண்டு தெரியும் நானு நீ
குடோனுக்கு போய் அவனை கொண்டுட்டு நான் கொண்டுட்டு கொண்டு என் மக ராம வர்றதுக்குள்ள இங்க 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 நான் இங்க வந்து உட்காந்துட்டாங்கிறேன். ஏண்டா ஒரே நிமிஷத்துல இவ்வளவு செய்யறதுக்கு நான் என்ன மந்திரவாதியா? ஏண்டா கொலைய நீ பண்ணிட்டு பழி என் மேல போடுறியா? ஐயோ இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. அப்ப எதுக்கடா குடல் என்னப்பா தலையாட்டின? நீ எதுக்கு தலையாட்டியும் அதுக்குதான் ஆரம்பத்திலேயே நான் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த சந்திராதா இந்த கொலையும் பண்ணிருப்பா. ஐயோ ஆரம்பிச்சியாவும் ஆவி பிராணத்தை நம்ம ரெண்டு பேரும் உயிர் ஊசலாடுதே. இப்ப அது நான் சொல்றத நம்பியா? அத்தான் சந்திரா உடம்புல இருக்கிற லட்சுமியுடைய ஆவிதான் இந்த ரெண்டு கொலையும் பண்ணிருக்கணும். ஏன் சொல்றேன்னு கேளு. கேளியா? லட்சுமியுடைய சாவுக்கு நம்ம நாலு பேர் தான் காரணம். அதுல ஏற்கனவே ரெண்டு பேர் போயாச்சு, மீதி இருக்கிறது நீயும் நானும். அடுத்தது யாரு தெரியலையே. இதே மாதிரி பேசிட்டு இருந்த நானே உன்னை அடிச்சு கொண்டுடுவேன். எடியா கையா கேட்ட வாத்தில திட்டிட போறேன். சந்திரா ஏன் அந்த நேரத்துல அங்க வரணும்? ஷோரூம்ல நெல்ல கொட்டிட்டு யாரோ ஒளிஞ்சிருக்காங்கன்னு நம்மள ஏன் திசை திருப்பணும்? ஐயோ ஏண்டா என்ன ராத்திரியானா இப்படி குழப்புற? நீ போட காலையில பேசிக்கலாம். காலையில இருக்குமோ இல்லையோ ராசா? நைனா போப்பா, வாரத்துக்கு ஒரு கொலைதான் நடக்குது, தைரியமா போ. செய்தித்தாள் மாதிரி ஆயிடுச்சே நம்ம நிலைமை. வார மலர் மாதிரி வாரத்துக்கு ஒரு கொலையா? வருஷ பிரகாரம் அடுத்தது நீதான், அடுத்த பண்ண யாரு? நான் தான். எங்க அக்காவை கேட்டதா சொல்லு. இந்தா கடைசியா குடி. நம்ம வயிறு காலையிலே கிடமுடான்னு பண்ணுதே, என்ன குடிச்சாலும் செரிக்குமே. ஏம்மா கொஞ்சம் காபி கொடுமா. என்னங்க என்னங்க கடக்கு சாக்கிட்ட காபிக்க அவ என்ன வேணும்னு கேக்குற? ஐயா என்ன வேணும்னு கேட்டா காபி வேணும்னு சொல்ல வேண்டியது? இப்படி கேக்கல ஐயா, அவ நின்ன இடத்துல தலை மட்டும் திரும்பி கேக்குதியா? என்னங்க அது, எப்படி தலை மட்டும் திரும்ப? போவாதயா, சொல்றது பெரிய ஆச்சரியம். போவாத. ஏன் போனா என்ன? உண்மையே சொல்றயா, தலை திரும்பிச்சு. ஆமா கவாதுங்க கவாதுங்க. பேய் பேய். ஐயோ அதா அதா. இந்த வீட்டுல ஒருத்த உடம்புலதான் ஆவி இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்ப இன்னொருத்தர் உடம்புல ஆவி இருக்கு. நான் விலங்கி இருக்கட்டேன், நான் புறப்படுறேன். அட ஏண்டா காலங்காத்தால கடவு கணட்டு என் கழுத்து பிடிச்சி இப்படி அமுக்குறேன்? ஐயோ நீ என்ன சொல்ற? கேட்க மாட்டேன், நான் ஃபேக்டரியில போய் தங்கிறேன். தகவல் இருந்தா சொல்லி எடுப்பு. திரும்பாத. திரும்பலடா, உயிரோட இருக்கணும்னா நீ திரும்பாத. அப்படியே நில்றா, நான் சொல்ற கேள்றா. இப்போ ஒரு பைத்தியம். இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க வேண்டாம். என்னமா பண்றது, அவ விதி முடிஞ்சு போச்சு, எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டா. அதை விடுமா, அதெல்லாம் எதுக்கு? இப்போ பிரயாண கலப்பா இருப்பீங்க, குடிச்சு டிஃபன் சாப்பிடுங்க போங்க. சந்திரா இவங்களை கூட்டிட்டு போமா? வாங்கக்கா. ரெடியா? ஆ ரெடி. ஆ கொஞ்சம் இருங்க, ஏட்டி கட்டிக்கிறேன். ஆ ரெடி. இதான் கபில் தேவடி சிக்ஸ். என்ன கணக்கு பிள்ளை, பால் ஸ்டோர் ரூம்க்குள்ள அடிச்சிட்டீங்க, இப்போ என்ன பண்றது? ஆ ஒண்ணு செய்வோமா? ஐயய்யா பேட் வேற உடஞ்சிச்சு. ஐயய்யா என் பேட் உடஞ்சிச்சு. கவலைப்படாதீங்க, நான் பேட்டை ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், நீங்க போய் பால் எடுத்துட்டு வாங்க. சித்தி சித்தி, பால் ஸ்டோர் ரூம்ல விழுந்துருச்சு, கது பூட்டி கிடக்குது, எழுந்திருச்சு வந்து எடுத்து கொடுங்க. சித்தி வேலையா இருக்கேன்ல. இந்த இந்த சாவி நீயே திறந்து எடுத்துக்க.
சித்தி சித்தி, இந்த பொம்மையை நானே எடுத்துக்கலாம் சித்தி, அழகா இருக்கு சித்தி. கண்ணா, என்ன இது கட்டப்படும் வந்தடு, இதெல்லாம் தப்புமா? கொண்டு போய் வச்சுடு, சும்மா இருக்கா? சின்ன குழந்தை ஆசைப்பட்டு கேக்குறான், நீ வச்சுக்கப்பா. தேங்க்யூ சித்தி. இந்த வீட்டுல கணக்கப்பட வேலை இருந்து எல்லாமே நான் தான். நல்ல வேலை, கிரிக்கெட் விளையாண்டதுனால மட்டை போச்சு, ஃபுட்பால் விளையாண்டிருந்தோம் காலே போயிருக்கும். நீ இங்கே இரு, நான் விளையாண்டு வரேன். என்ன கணக்கு பிள்ளை, பேட் ரெடியா? ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, அவசரப்பட்டீங்க, கையே போச்சு. பேட்டரி ரெடி ஆயிருச்சு, விளையாடுவோமா? ரெடி விளையா. நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, இனிமே ஜாலியா விளையாடலாம், வாங்க. என்ன தம்பி, எப்ப வந்தாலும் போறோம் போறாங்கிறீங்க, வந்தம்மா ஒரு நாலஞ்சு நாள் தங்கணமாங்கிறத விட்டுட்டு உடனே புறப்படுறாங்கிறீங்க? ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு, போகணும், சாவகாசமா இன்னொரு நாள் வரோம். ஆமா, எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்னு சாக்கு சொல்றீங்க, அடுத்து வரும்போது பத்து நாள் தங்குற மாதிரி லீவ் போட்டு வாங்க. சரிங்க, அப்ப நாங்க புறப்படுறோம், உடம்ப ஜாக்கிரதையா பாத்து. சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். மாமா போயிட்டு வாமா. கண்ணா நீங்க காணோம், கண்ணா கண்ணா, இதோ வரேன். அப்ப நாங்க வரங்க, நல்ல படிக்கணும் என்ன? சரி கண்ணா. அம்மா என்னமா ஆச்சு? கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு கண்ணா. அம்மா ஒண்ணுக்கு வருது, அப்படி பக்கத்துல போயிட்டு வா போ. நீ இங்கே இரு, என்ன பார்க்க கூடாது என்ன?
பிரம்மையா இல்ல பொம்மையா? லட்சுமி இந்த வீட்டை விட்டு ஓடலப்பா. உத்தமி எந்த தப்பும் பண்ணல. உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக நாங்க ஆடின நாடகம். அப்பா இப்ப எங்கப்பா? எங்கவோ உண்மையை சொல்லிடுவாளோங்கிற பயத்துல
நாங்க எல்லாம் சேர்ந்து அவளை